பெல் அடிக்க கூடாதியா நீ ஏய் நண்பனா நான் காப்பாத்தியே தீர்வேன் அதெல்லாம் முடியாது இன்னைக்கு என் கண்ணால நான் கண்ணால பாத்தே தீர்வேன் யாரடி உன கண்ணால நீ அடியா பாக்க இந்த தகராறு பெருசாயிர மாட்ட இருக்குது போலீஸ் கூப்பிடலாமா டா கொஞ்ச நேரம் பொழுது போகட்ட போலீஸ் அப்புறம் கூப்பிடல சமன்கால் போட்டு கோறற द्रोहमेंटा புதுசா யாராவது டீச்சர் வந்தா அவங்க கிட்ட பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கிறது அவரோட ஆசை ஆமாங்க டேய் பழனிசாமி எங்க ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வர போறாங்க நீ நல்லா குளிச்சிட்டு புள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு கரெக்ட்டா 4:30 மணிக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு வந்தறான்னு சொன்னது வாஸ்தவம் தானங்க நானும் 9 மணிக்கு இதே பெல் எடுத்து சந்தோஷமா பெல் எல்லாம் அடிச்சனுங்க 10:30 மணிக்கு புள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும்போது தான் சொன்னாங்க இந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காங்க நீங்க பாருங்கன்னு நானும் திரும்பி பார்த்தேனுங்க சட்டப்படி சொல்லுங்க சொல்லுங்க பழனிசாமி தலமணி பழனிசாமி என்னையாச்சு நீங்க தான் பழனிசாமியா ஆமாங்க நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இந்த கேள்வி தங்களுக்கே வேடிக்கையாக இல்லை இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்க ஒரு டீச்சரை எங்க நீங்க பாத்துவீங்களோன்னு 4:30 மணிக்கு அடிக்க வேண்டிய பெல்ல இவர் 3:30 மணிக்கு அடிக்க முயற்சி பண்ணார் தலமணி ஏன் இப்படி செஞ்ச அவர் சொல்றதெல்லாம் உண்மையா ஏன் நான் ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா இல்ல படிக்காத இந்த பரதேசிக்கு ஒரு டீச்சர் மனைவியா வரதனால உங்களுக்கு பொறாமையா ஐயோ என்ன பத்தி தப்பா நினைக்காத எல்லாம் நட்புக்காக நட்பு நட்பை நீ வாசிப்படுத்தி விட்டாய் இல்ல விட்டால இந்த பிரச்சனை போலீஸ் விசாரணை எல்லாம் வந்திருக்குமா நான் சந்தோஷமாக இருப்பேன் ஐயோ நான் சொல்றது உங்களுக்கு புரியலப்பா வேண்டாம் அட போங்கயா தண்டபாணி வேண்டாம் வேண்டாம் தண்டபாணி நட்பு முறிந்து விட்டது விலகிச்சல் ஐயா எனக்கு அந்த பெண்ணை காட்டுங்க அட வேண்டாம்ப்பா என்ன சரித்த நாய் வேண்டாம் சொல்றது கேளு வேண்டாம் அட வேண்டாம்ப்பா தண்டபாணி அட வேண்டாம் சரி சிக்கிட் சிங்கடிங்கடா இன்ஸ்பெக்டர் என்னுடைய சரித்திர நாயகி அழைத்து வாருங்கள் ஆமாம் அந்த தரித்திர நாயகி அழைத்து வாருங்கள் அவர் பியூர்ங்க அவருக்கு அவ்வளவு விவரம் பத்தும் ஆமாங்க இவர் ஹெட்மாஸ்டர் எல்லா விவரமும் தெரியும்ங்க நீங்க போய் கூப்பிட்டு வாங்க இன்ஸ்பெக்டர் முன்பு ஒரு காலத்துல எனக்கு நண்பராக இருந்தவரே உம்முடைய வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது இன்ன கொஞ்ச நேரத்துல தெரியும் உனக்கா அது எனக்கான்னு ஆ அந்த வந்தாச்சே அந்த காவிய தலைவி அங்க பாரு அவர் வந்து விட்டாரா அவர் உங்களுக்கா காத்துட்டு இருக்க கொஞ்சம் தள்ளுங்க நானா பஞ்சமி பிசாசு வந்துருச்சு கண்மா கண்மா ஏய் தடுக்காதீங்க இன்னைக்கு நான் போட்டுறேன் என்ன ஓங்க காமூட்டுக்குள்ள வந்து ரவு சுடுறே நீ தவிடித்தனம் பண்றியா வாடுவா கடிச்சு போடுவேன் கடிச்சு ரவுடி தரம் பண்ணுங்க ஆசி இருக்கறவன் அடுத்தவங்க காமுடுக்கு போய் ரவுடி தரம் பண்ணு எதுக்குடா நீ கத்துன இல்ல அந்த ஒரு வீட்டு வாடகையாவது நானே வாங்கிக்கறேன் ஓய் அந்த ஆரியூர் இருக்கறவன் சொந்த வீடு வச்சிர கூடாது எங்களை மாதிரி வாழை வீட்ல குடி இருந்திருக்கணும் பழனிசாமி என்ன அர்த்தத்துல நீ இப்படி பேசுற எதுக்கு நீ வர வர இப்படி பேசி பழகுற அந்த ஒரு வீட்டு நம்பி தர நாமளே இருக்கறோம் அடுத்த மாசம் புதுசா பேண்ட் சட்டை வேணும்னு கேட்டியா யார் தச்சி தருவான் இவன் தச்சி தருவானா இல்ல உங்க அப்பா தச்சி தருவானா இவனே கிழிஞ்ச துணியை தச்சி போட்டு தரான் ஏ என்னடா அது குண்டாவும் கையுமா 10 வீடு பிச்சை எடுத்தீங்கற மாதிரி இல்ல உங்களை பாத்துட்டு போலன்னு நாங்க என்ன தாஜ்மஹால தஞ்சாவூரா பாக்குறதுக்கு ச்சே ரொம்ப நீசன்ஸ் இருக்கப்பா ஒரு 50 பைசா போட்டுடு வர வர இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் ட்ரபிள் தாங்க முடியல இந்தா எடுத்துட்டு தொலை இந்த பாரு நான் சேவிங் பண்ண செட் எல்லாம் அப்படியே வச்சிட்டு வந்துட்டேன் அதையெல்லாம் எடுத்து கழுவி ஜனவரம் வை நாங்க ரெண்டு பேரும் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறோம் எவன வேணாலும் எனக்கு பிடிக்கும் இந்த கடன் சொல்ற நாயகளை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்னப்பா அதெல்லாம் ஒரு வாக்கு என்ன உன்ன தேடி ஒரு பொண்ணு வந்துச்சு யோ அழகான ஆண்கள் குடியிருக்கிற காம்பவுண்ட்ல 1000 பொண்ணுங்க தேடி வரும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையா நீ என்ன சொன்ன அந்த தள்ளவேர் நாய் ரெண்டு பேர் டீ குடிக்க போறாங்கன்னு சொன்னேன் யாரா தள்ளவாரி யாரா ஏண்டா பொறம்போக்கு யாரா அந்த பொண்ணு ஏதோ டீச்சர்னு சொல்லி என்னையா சொல்ற டீச்சர் ஏய் 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 வாழ்க்கையில ஒரு டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கிறதுனோட வச்சி இவ்வளவு தெளிவா தெரியாது வந்தவளைய திருப்பி அனுப்பிச்சியா என் இதயத்தில் அட இதயம் நல்ல எண்ணெய் வாழ்க்கையவே கெடுத்தவனே அறுவாள் எடுத்து போடப்பா
கட்டிடுமா ஓடுதால தூக்கில் தொங்கறது நீ தான் உங்களை தூக்கில் தொங்க விடமாட்டேன் நாம் வாழ வேண்டியவர்கள் உங்களை காண ஓடி வந்தேன் இதுதான் அமைப்புங்கிறது நேத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன் தேடி வந்து அமைது பாத்தியா இதுக்கெல்லாம் ஒரு குடுப்புன வேணும்பா உன் அழகு முகத்தை காட்டு வெட்கமாக இருக்கிறது பரவாயில்லை காட்டு அத்தான் செத்தேன் நண்பா வந்துரு அதே பேய் வீடு வரைக்கும் வந்துருச்சுரோ பழிச்சாமி சாகும் போது கூட அடுத்தவருக்கு தொல்லை கொடுக்காம சாகவே மாட்டானுங்கடா பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா கூலதா மூடிட்டு போறேன் நீ எதுக்கு வந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தா மறந்துட்டேன் என்ன பழனிச்சாமி மேல ஆசைப்பட்டு அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் அவர் என்னடானே என்ன பார்த்து பயந்து போய் கிணத்துக்குள்ள குதிச்சிட்டாரு என்ன ஒளச்சிட்டாரு அது வேற விஷயம் தண்ணி இருந்தனால இல்லனா தவிடு பொடி ஆகிருப்பான் அப்படியே அவர் விருப்பப்பட்டு நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நீ விட மாட்டியே 77 ஜென்மத்துக்கு எனக்கு தாண்ட குடுப்பு இல்லாம போச்சு ஆனா பழனிச்சாமிக்கு பொருத்தமான ஒரு டீச்சரை பார்த்து வச்சிருக்கேன் என்னது டீச்சரா மூக்கு முளியமா லட்சணமா இருப்பா அப்ப காது வாயெல்லாம் கடை வாங்கி தான் வைக்கணும் அதெல்லாம் இருக்குதியா எங்க வேலை கிடைக்காதனால கராத்தே ஸ்கூல்ல டீச்சரா இருக்குது ஓ கராத்தே ஸ்கூல் டீச்சர் அங்க போய் நான் சொன்னேன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட ஐ வில் மேரி யூ அப்படினு சொல்லணும் அப்படினா பழனிச்சாமியே கட்டிக்கிறியான்னு அர்த்தம் இது கூட தெரியாம தான் எங்களுக்கு பியூனா வச்சிருக்காங்களா ஐ வில் மேரி யூ கரெக்ட் சூப்பர் போற கராத்தே ஸ்கூல பாக்குற வெற்றியோட திரும்பற ஆல் கேர்ள்ஸ் ஐ வில் மேரி யூ யூ ஐ வில் மேரி 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 யூ ஆல் ஐ வில் மேரி யூ ஆல் ஐ வில் மேரி யூ ஸ்கூல்ல பியூன் வேலை பார்க்கற நேரம் போக மத்த நேரம் எல்லாம் உனக்கு டீச்சர் செலக்சன் பண்றதே எனக்கு வேலையா போச்சு இன்னைக்கு ஸ்கூலுக்கே முழுக்க லீவ் போட்டு உன் கூட வரேன்னா அதுக்கு காரணம் என்ன அதுவும் உனக்காக தான் நீ அங்க வந்து பாரு கலரு பிகரு பிகரு கலரு அரப்பன் தலையா சும்மா தான் இருக்கிறேன் இந்த சைக்கிள் கொஞ்சம் பாத்துக்கிறியா பாத்துக்கிறேன் பத்திரமா பாத்துக்க டீச்சர் சுரத்துல உங்களுக்கு என்ன வேலை யாரா நீங்க நான் வந்து நாங்கள டீச்சர் தான்ங்க டீச்சரா டீச்சரா எங்க வா வாங்க தாருக்கு முன்னாலயே தள்ளறேன் பார்த்தா டீச்சர் மாதிரி தெரியலையே அது நாங்க டில் மாஸ்டருங்க அது எப்படி நம்பறது நாங்க வேணா ஓடி காட்டுங்களா ஓட ஓட ஓடச்சுலி பார்க்கலாமா பார்க்கலாமா எங்க ஓடு பார்க்கலாம் பச்சம் ஓடியா பாத்துக்கு போ நல்லா பாத்துக்கு போ ஐயோ 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 பஞ்சமே ஐயோ பஞ்சாமி என்ன எவனோ ஒருத்த அடிக்கிறதுக்கு பின்னால திப்பு திப்புன்னு ஓடி வர்றப்பா நான் தான் யாரு நீயா அட பாவி நான் தான் வரேன்னு சொன்னா பாதி வழியில இருந்தாலும் நான் சவகாசமா நடந்து வந்திருப்பல்ல எதுக்கு நீ முதுகு மேல ஏற மாதிரி ஓடி வந்த தனியா மாட்டிக்கிட்ட பெண்டை கழட்டிடுவானுங்களே அதான் கூட வரவனும் உன் கூட சேர்ந்து சிக்கிக்கணும் நல்ல எண்ணம்ப்பா இனிமே உன்ன நம்பி பிரயோஜனம் இல்ல இனிமே உன்ன நம்பியும் பிரயோஜனம் இல்ல ஏன் எவளுமே கிடைக்க மாட்டேங்கிறாளே நானா இந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா அந்த இடத்துக்கு போய் அந்த ஆபீஸ்ல ஒரு நல்ல டீச்சரா புடிச்சு காட்டு பாருங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்கா போ போ அங்க பல்லு பகுடு போன கிழவி தான் வருவா ரெண்டாம் தரமா வாக்கப்பட்டுக்க உன்னோட தயவு எல்லாம் புடிச்சு காட்டும் பாரு என்ன மீனையா ஒண்ணு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு போ 12 வருஷம் ஆகும் பாடுவா பிச்சு புடுவேன் ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ள வரலாம் அது நியாயம் ஒரு சோரி நாய் வீட்டுக்குள்ள வரலாம் அது நியாயம் ஒரு வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள வரலாமா அது நியாயமா பச்சை அந்த அறுவாடி என்னது புதுசா லெட்டர் ஓ வாடகைய வாயில கேக்குறது கூச்சப்பட்டுட்டு தயவு செய்து வாடகையை கொடுத்து விடுங்கன்னு லெட்டர் எழுதி இருக்கே நீ இல்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் அட கடவுளே கடவுளே உனக்கானதே தப்பு
பொண்ணுக்கெல்லாம் ஒரு கல்யாணமா? பேசாம அதெல்லாம் விட்டுற, அந்த பையனாவது பொழைச்சு போகட்டும். நீங்க ரெண்டு பேரும் வந்து பொண்ணு மாப்பிள ஆசீர்வாதம் பண்ணணும். எப்படி? இப்படி. அட்லீஸ்ட் இந்த 100 ரூபீஸ்க்காக அதெல்லாம் ஒரு ஊரு, அந்த ஊர்ல நீ கல்யாணத்தை வச்சிருப்ப, அந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து நான் வாழ்த்து சொல்லணுமா? முடிஞ்சா கல்யாணத்தை இங்க ஷிஃப்ட் பண்ணு, 3 நாளைக்கு முன்னாலே வந்து உட்கார்ந்து நான் வாழ்த்து பாடுறேன். என்னடா அது பழம் பூம்பழமா? இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியாது. வரும்போது ஒரு 7 கோடி 4 ஆப்பிள் வாங்கிட்டு வரப்படாது. பிச்சைக்கார பசங்கடா நீங்க. சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன மஞ்சாரிசியா? ஆமா கொண்டா. போ. என்னது? ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன். இங்க வீசிருக்கேன்ல, நாளை கல்யாண மண்டபத்துல பொண்ணு மாப்பிள தலைமையில வந்து விழும், அவங்கள புடிச்சுக்க சொல்லு. ஏங்க அவன் அவங்கள மதிக்க மாட்டேங்கிறானே, அப்புறம் என்ன பூ பழம் பணம் எதுக்கு வச்சு கொடுக்குறீங்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன அவனுக்கு இதெல்லாம் கொடுக்கலன்னா நாளைக்கு மாப்பிள்ள வீட்டுல வந்து பொண்ணுக்கு கண்ணு டோரி வாய் ஊமை காது கேட்காதுன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி போடுவாயா? அவ்வளவு மோசமான ஆளோ? தம்பி பழனிசாமி, என் பொண்ணு கல்யாணம், 10 ரூபாயை கொடுத்தேன், அடகதான் தர்றது இல்ல, கல்யாணத்துக்கு வாங்க கூப்பிட்டேன், பணத்தோட உள்ள போயிட்டான். அப்படியா? தப்புதான். பொண்ணு கல்யாணம்னா நான் வந்துடுறேன், வந்து பொண்ணு வீட்டுக்காரன் கூட மாட வேலை செய்யற. ரொம்ப நன்றி தம்பி. உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. 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 உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டர். சிவகோத்திரம், கிருத்திக நட்சத்திரம், அர்ச்சனை ஆரம்பிக்கலாமே. ஏன் லொட லொடன்னு புலம்பிட்டு இருக்க? அது உனக்கு தெரியாது. சரி தெரியாமல இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சம் கல்யாணம் வீட்டுல அந்த பொண்ணுமா பாத்துட்ட? பாத்துட்டியா? அந்த பொண்ணு பேரு? ஐயோ பேர் தெரியாத. அவங்க அப்பா பேர் ஊர் பேர் தெரியுமே? அதான் மாரிமுத்து கவுண்டர், மாரிமுத்து கவுண்டர் புலம்பிட்டு இருக்கிய. அவங்க அப்ப கிடக்கிறான் கொட்டமுத்து. அந்த ஊரை சொல்லு, அந்த பொண்ணை மடக்கி காட்டுவான். இந்த பார், அந்த ஊர்ல எத்தனை கொம்பு முடிச்சவங்க வந்தாலும் சரி, இந்த விஷயத்திலாம் கில்லாடி கில்லாடி இந்த பொண்ணை நான் மடக்கி காட்டுறேன். ஐயோ நான் சந்தோஷ கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறேன். பைக்காமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்க மூலியமா அந்த பொண்ணை பார்க்கலாம். இந்த பாரு, இந்த இருகூறு பள்ளபாளையம் பாப்பட்டி, இந்த 3 ஊருக்கு நீ மட்டும் இல்ல, வேற எவன் கூப்பிட்டாலும் வர மாட்டேன். பொண்ணு வேணா நீயே போய் பாத்துட்ட. பொண்ணு பாத்துக்க மாட்டேன். ஒரு சரியான அவசரம் கொடுக்கப்பா. என்ன ஏதுன்னு விசாரிக்காம அந்த பொண்ணோட அப்பனை போட்டு 4 அப்பா பீட்டேன். இந்த பாரு, தெரியாம அந்த பொண்ணோட அவங்க அப்பனை அப்புனதை விட தெரிஞ்ச நீ அந்த குஞ்சு கவுண்டன் 4 அப்பா அப்படினா எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி நடந்து நடந்து போச்சு. இருகூறுக்கு இங்க வந்து குஞ்சு கவுண்டர் பார்த்து அந்த பொண்ணோட அப்பனுக்கு எனக்கு சமாதானம் பண்ணி வையன். எது? இருகூறுக்கு வந்து அதுவும் அந்த குஞ்சு கவுண்டனை பார்த்து சமாதானப்படுத்தி? சேச்சே, இருகூருக்கு நான் வர்றத பத்தியோ போறத பத்தியோ எனக்கு ஒண்ணு பழனிசாமி? சின்ன வயசுல இருகூர் தெளிவுல நான் ஓடாத ஓட்டமா ஆடாத ஆட்டமா? சே, எனக்கு என்னமா அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கலப்பா. என்னையா அந்த பொண்ணு மூஞ்சி? அத விட 1000 பொண்ணை தூக்கி போடுற, கப்பு கப்புன்னு பிடிச்சிக்கா. இல்ல தண்டபாணி, என்னமோ தெரியல அந்த பொண்ணு எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தக்காளி விட மாட்டான் போட்டிருக்க. என்ன ஆனாலும் சரி வாழ்க்கையில அந்த ஆமா என்ன இருவருக்கு வரதுன்னு உனக்கு அவ்வளவு பெரிய யோசனை? என்ன காரணத்துக்காக அடிச்சு?
நீங்க இப்போ அந்த பொண்ணு பாக்குறதுக்கு நல்ல தல தல தலன்னு தக்காளி பழம் மாதிரி செவப்பா இருக்குதுங்க அவங்க அப்ப கறிச்சட்டி மாதிரி இருக்கானுங்க எந்த கோர்ட்ல வேணாலும் சத்தியம் பண்ணுவாங்க இந்த பொண்ணு அந்த கருமுட்டி தரையனுக்கு பிறந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க அப்படிங்களா பின்ன எப்படிங்க ஐயோ இந்த பொறப்பிலேயே சந்தேகப்படுற நீ எல்லாத்துக்கும் காரணம் இந்த கவுண்டர் தான் யோ உன் கடை நாஸ்தி முண்டா கவுண்டருக்குள்ள முண்டோட திட்டுதுங்க அந்த பொண்ணு குஞ்சு எங்க காணோம் குஞ்சு பள்ளிப்பா உளவு முடிஞ்சு போச்சுக்கிறீங்களா முடிஞ்சு போச்சா நீயே நின்னு நீயே மன்னவாரு நீயே தூத்திட்ட உன் தலையில போ ஏனுங்க எங்க பொண்ணு உங்ககிட்ட டியூஷன் படிச்சு பரீட்சையில பாஸ் பண்ணிருச்சீங்க அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க பையனுக்கு டியூஷன் சொல்லி தரணும் சொல்லி தரீங்களா சரிம்மா நாளைக்கே அனுப்பிவிங்க சரிங்க யோ கடை உன்னோட தானே ஆமா உனக்கு என்ன வேணும் இந்தா இத புடி ஆளா நம்பர் பிடி உன்கிட்ட கிடைக்க நானே வாங்கிட்டு வந்துட்டேன் என்னையா இங்க அம்சவனி டீச்சர்ன்ட்டு ஒருத்தர் டியூஷன் எடுக்கிறாங்களாமே எப்படி அழகா இருப்பாங்களா நான் பார்த்தது இல்ல பொட்டிகள வச்சிருக்க பார்த்தது இல்லையா சரி அவங்க வீடா தெரியுமா இதா அவங்க வீடு இதானா எறும்பை எறும்பை அது அது கூவி கூவி பெருமை பெருமை நீதா அம்மணி அக்கா சொன்ன பையனா ஆமாங்க டீச்சர் ஆமா நீ கணக்குல ரொம்ப வீக்னு சொன்னங்களே ஏதா சந்தேகம் வந்தா கேளு சரிங்க டீச்சர் உட்காரு பரவாயில்லைங்க டீச்சர் என்ன சந்தேகமா ஆமாங்க டீச்சர் வெரி குட் வா உட்காரு இதெல்லாம் சந்தேகம் இல்லைங்க டீச்சர் பின்ன கொஞ்சம் இப்படி திரும்புங்க டீச்சர் சொல்லுடா நல்லா திரும்புங்க டீச்சர் சொல்லுடா இந்த மாப்பிளை படத்துல ரஜினி அம்மலாம் இப்படி உரசிக்கிட்டே பாடுவாங்களே அது என்ன பாட்டு டீச்சர் இதான் உன் சந்தேகமா ராஜா ஆமா டீச்சர் என்ன நீ அடிச்சிட்டல என்ன நீ அடிச்சிட்டல நான் யாருங்கறத காட்றேன் வணக்கம் ஆன்பார்ந்த ஆண்களே ஆறுயிர் பெண்களே இருகூர் நகரிலே வாழும் இன்பபுரி மக்களே சொந்த வீடு வைத்திருப்போரே அது இல்லாமல் வாடகைக்கு குடியிருப்போரே எங்களுடைய சாகச வேலைகளை இந்த ஊரிலே நடாத்தி காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம் கொட்டும் மழையானாலும் சரி கொடும் புயலானாலும் சரி துடிக்கும் ரத்தமானாலும் சரி கடிக்கும் நாயானாலும் சரி இடிக்கும் இடியானாலும் சரி எனக்கு பின்னால் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி சைடிலே எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி நான் பேச்சு நிறுத்த போவதில்லை இப்பொழுது அண்ணன் அவர்கள் சைக்கிள் ஓட்டுவார்கள் ஓட்டியா இந்த மோதி எங்கயோ பார்த்த மாதிரியே இருக்க நான் கூப்பிடுறேன் என்ன பழஞ்சாமி நல்ல சாதி சனத்துல பிறந்துட்டு இப்படி நடு ரோட்ல வந்து சைக்கிள் ஓட்டுறிய இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாதுரா உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல உபத்திரம் பண்ணாமையாது இருங்க ஆஹா நான் உனக்கு உபத்திரம் பண்றேனா குடி சாப்பிடாதீங்க பழனிசாமி உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொன்னான் சரி போனா போகுது ரிகார்ட் டான்ஸ்க்கு ஆள் கிடைக்கலன்னு நான் தான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி கூட்டி வந்திருக்கேன் இங்க அவனை பார்த்துன்னு இந்த காதல் பண்றது கையை இப்படி நீட்டுறது இதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா சில்லு தட்டி விட்டுருவேன் உடஞ்சு போயிடு நீ ரொம்ப பேசுற சில்லு மூக்கு உடைச்சு விட்டுருவேன் பாரு நீ இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஆசைகள் நிறைவேற போறது இல்ல நான் நினைச்சேன்னா உன்னை இப்பவே இந்த ஊரை விட்டு ஓட வைப்பேன் தெரியுமா அது போடி புளியாங்கொட்ட நீ என்ன கொப்பரே வந்தால என்ன துரத்த முடியாது பாக்குறியா 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 மீசி வச்சு தேய்ச்சு விட்டுருவேன் டா குஞ்சு கவுண்டரா டா அந்த கூப்பிடுற இந்த ஆளு வேற யாரும் இல்ல உங்கட்ட 1400 ரூபாய் கடன் வாங்கிட்டு துண்டக்காரன் துண்டக்காரன் ஊரை விட்டு ஓட்டல்ல
₹400 நீ கொடுத்துட்டு வந்து நான் ஊருக்கு போறேன். ஐயா குடுக்குற. என்ன போட்டோ உங்களுக்கு இதுவரை என் ஞாபகம் இருக்குமானால் உங்களுடைய முடிவு அறிய ஆவலுடன் இருக்கு. பாரு, நீ என்னென்னமோ பண்ணி பாக்குற அந்த அம்சம் வேணும் உனக்கு சிக்க மாட்டேங்கிறா. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது கலையாத, பேசாம இந்த பொண்ணையே கட்டிக்க. காலைக்கடன் முடிகிறதே ஒரு வேலை. என்ன மாதிரியல்ல இப்ப பார், நீ எப்படி மாட்டிக்கிறேன். நான் ரெண்டு நாளா தேடுறேன், குஞ்சு கவுண்டர் டெட் பாடியே கண்ணுக்கு தெரியலையே. நாய்கறி கடிச்சு எடுத்துட்டு ஓடிடுச்சா, பிண வாடையே எங்கும் அடிக்கவில்லையே. அந்த ₹1400 பணமும் கிடைச்சு, வெட்டிக்கடை சாவியும் கிடைச்சு கடையை திறந்துட்டேன்னா, பெரியோர்களே தாய்மார்களே, வெற்றி எந்தன் கையில், வெள்ளி பணம் பையில, வேடிக்கை தேவையில்லை. என்ன ரெண்டு கரடி சுத்துது? ஓ, அந்த ரெண்டுல ஒண்ணு குஞ்சு கவுண்டரா? இனி நம்ம பாடியை தேட வேண்டியதில்லை, நாளைக்கு வந்து எடுத்து அடக்கம் பண்ணிக்கலாம். சாகும் போது சிரிப்பா? ஆனந்த சிரிப்பு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், கீழே பாத்தியா? ₹100 பணம். அச்சோ, இந்த கரடிய ஒரு சுத்து சுத்தினா ₹100 கக்கும். எது, ஒரு சுத்துக்கு ₹100? கரடி முட்டுமா? முட்டாது, வா சீக்கிரமா வா. நான் சுத்துறது நான் பொறிக்கிறேன், நீ நிறைய சுத்தி சுத்தி பெரிய கோடீஸ்வர நாயி சூப்பர் மார்க்கெட் வெயி கக்கையா? நோட் போட்டா கக்கையா? நல்ல கக்கே. அப்பா, பேரன்பா, அந்த பெரியோர்களே, தாய்மார்களே, ஒருத்தனுடைய சாவு கரடி கையால தான் சாகணும்னா அதை மாத்த யாரால முடியும்? கரணி செத்து போச்சா? பணம் தான் கக்கல, இருக்கிற காசு பஸ்ஸுக்காக பொறுக்கிட்டு போயிருவோம். ஐயோ,